நீலகிரி மாவட்டம் சிங்கார வனப்பகுதியில் பதுங்கியுள்ள ஆட்கொல்லி புலியின் கால் தடத்தை மோப்ப நாய் டைகர் கண்டுபிடித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜார்ஜ் வில்லியம்ஸ். ஜார்ஜ் வில்லியம்ஸ், தற்போது இந்த ஆட்கொல்லி புலியை பிடிப்பதற்கான இந்த பணி எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது? வணக்கம் அபிநயா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் வசனகுடி பகுதியில் நான்கு பேரை அழித்துக் கொன்ற இந்த ஆட்கொல்லி புலியை தேடும் பணியில் தொடர்ந்து வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக வனப்பகுதிக்கு உள்ளேயே சென்று ஒரு ஆறு பேர் கொண்ட ஒவ்வொரு குழுவிலும் 20 பேர் என்ற வீதம் தனித்தனியாக சென்று ஆட்கொல்லி புலியை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆட்கொல்லி புலி வனத்துறைக்கு தொடர்ந்து போக்கு காட்டி வருகிறது. இதன் அடிப்படையில் இரண்டு கும்கி யானைகள் மற்றும் கூடலூர் பகுதியிலிருந்து வருகை தந்துள்ள அதவை என்னும் மோப்பனாயும், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திலிருந்து வருகை தந்துள்ள டைகர் என்னும் மோப்பனாயும் தற்பொழுது களமிறங்கியுள்ளது. அதிலும் போக கர்நாடக மாநிலம் புலிகள் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியை சார்ந்த ராணா என்னும் ஒரு மோப்பனாயும் இந்த ஆட்கொல்லி புலியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இன்று காலை இரண்டு கும்கி யானைகளில் வனத்துறையினர் வனக்கால்நடை மருத்துவர்கள் தலைமையில் வனத்திற்கு சென்று தொடர்ந்து ஆட்கொல்லி புலியை தேடி வருகின்றனர். அதாவது இன்று காலை கூடலூர் வசனகுடி சாலையில் இந்த புலி தென்பட்டதாக ஓட்டுநர் ஒருவர் தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த இடத்தில் வனத்துறையினர் தொடர்ந்து முகாமிட்டு அங்கு அந்த புலியை தேடினர். ஆனால் அங்கு கிடைக்கவில்லை. தற்போது ஒரு அண்மை செய்தியாக சிங்கார வனப்பகுதியில் இந்த புலியின் கால் தடத்தை சத்தியமங்கலத்திலிருந்து வருகை தந்த மோப்பனாய் டைகர் கண்டுபிடித்துள்ளது. தொடர்ந்து அந்த கால் தடத்தை சுமார் ஒரு 500 மீட்டர் தூரம் இந்த கால் தடத்தை கண்டுபிடித்து தற்பொழுது வனத்துறைக்கு பெரும் உதவியாக இருந்த இந்த டைகர் தற்பொழுது வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்துள்ளது. அந்த பகுதியில் தற்பொழுது வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாலைக்குள் அந்த புலி இருக்கும் இடத்தை நெருங்கி விடுவதாகவும் தற்போது அந்த தகவலில் வனத்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். வனத்துறையின் இந்த கூடுதல் தகவலில் இன்று மாலைக்குள் இந்த புலி பிடிபடும் எனவே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிறது. கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு மேலாக இந்த தேடுதல் பணி என்பது நடைபெற்று வருகிறது. புதிதாக ஏதேனும் வியூகம் வகுத்து இருக்கிறார்களா புலியை பிடிப்பதற்கு? கூறியது போல இதுவரை புலியை பிடிக்க கும்கி யானைகள் பயன்படுத்தியதில்லை. முதன்முறையாக இங்கு கும்கி யானைகள் பயன்படுத்துகிறது. காரணம், கடந்த வாரம் முழுவதுமாக இந்த ஆட்கொல்லி புலி கூடலூர் அருகே சுற்றித் திரிந்தது. அங்கு தேயிலை தோட்டம் அதிகமாக இருந்ததால் அங்கு அவர்கள் தேடுவதற்கு நடந்து செல்வதற்கும் மிக நடந்து செல்வதற்கு உகந்ததாக இருந்தது. ஆனால் தற்பொழுது சிங்கார வனப்பகுதியில் இந்த புலி நடமாடுவதால் இவர்கள் அங்கு புதர் மண்டி கிடக்கும் பல செடிகளை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. அதனாலே முதன்முறையாக கும்கி யானைகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆட்கொல்லி புலி இருக்கும் இடம் தெரிந்தால் வன கால்நடை மருத்துவர்கள் கும்கி யானையை கொண்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அங்கு அந்த புலிக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தகவல்கள் செலுத்தி பிடிப்பதாக தகவல்கள் தெரிவித்துள்ளனர். அபிநயா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. ஜார்ஜ் வில்லியம்ஸ்.